அரசியல் சம்பந்தப்பட்ட நேரத்திற்கு போகலாமா சார்? நீங்க சொல்லுங்க என்ன. நிமிடத்துக்கு நிமிடம் தொடர்ந்து தமிழக மக்களுடைய நலனுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நிமிடத்துக்கு நிமிடம் தமிழக மக்களுடைய நலன் தான் என தூக்கமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை, அது சொல்றதுதான் அவர் முதல்வர் என்ன, நான் மக்களுக்காக நிமிடத்துக்கு நிமிடம் பாடுபடுறேன்னு சொல்றேன். அது என்னவா பாடுபடுறாங்கன்னு நம்ம சொல்லணும். இப்படிலாம் பாடுபடுறதா இருந்தால் அவர் சொல்லக்கூடாது, ஐயா சொல்லக்கூடாது. நம்மளை போன்றவர்கள் பொதுவான மக்கள், எங்கள் முதல்வர் அப்படி அயராத பாடுபடுறார், மக்களுக்காக உழைக்கிறார், மக்களின் பிரச்சனைகளை எடுத்து தீர்வு காண்றாருன்னு மக்கள் சொல்லணும். அவரே மேடைக்கு மேடை நான் அணிதினமும் உழைக்கிறேன், நொழிப்படுதும் ஓய்வின்றி உழைக்கிறேன், 80 உள்காடு தீர்த்துட்டேன், அப்புறம் மறுபடியும் அடுத்த கூட்டத்தில் 70 உள்காடு பிரச்சனையில தீர்த்துட்டேன். அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லணும். 80% மறுக்கூட்டத்தில் இன்னொரு இடத்துல 70 80 விழுக்காடு நான் கேட்கவே இல்லை, 8 தான் சொல்றேன். 8 பிரச்சனையை தீர்த்திருக்கேன், 80 கேட்கலையே நான், 8 சொல்லுங்க. அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், அரசு கல்லூரியில் மற்ற படிக்கிற எந்த கல்லூரியில் படித்தாலும் 1000 ரூபா எவ்வளவு காசு கட்டி படிக்குதுன்னு நினைக்கிறீங்க என் பிள்ளைங்க கட்டுறாங்கல்ல? அந்த இங்க என்ன, அந்த கல்வியை நீங்க தரமா கொடுத்துருங்க. புதுமை பெண்ணா எப்படி, எங்களுக்கு படிக்க காசு இல்ல, வறுமையில இருக்கிறோம், எங்க அம்மா அப்பாவுக்கு வருமானம் இல்ல அப்படின்னு கையேந்த வைக்கிறது வந்து புதுமை இல்ல. கல்வி கற்று கல்விக்கேற்ற வேலையை பெற்று அதன் மூலம் சம்பாத்தியத்தை பெற்று சம்பளத்தை பெற்று அண்ணனை சார்ந்து கணவனை சார்ந்து பெற்றோரை சார்ந்து இல்லாது தன் காலிலேயே இந்த பெண்குல பெண்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள் நின்று உழைக்கிற வாழ்கிற அந்த நிலையை பெறுவதற்கு பேர்தான் புதுமை. அதான் பாரதி கண்டது. நீங்க அதை விட்டுட்டு கஷ்டம் எங்களுக்குன்னு கையேந்திர நிலைமையில எங்க பிள்ளைய வச்சுட்டு அதை புதுமைன்னு சொல்றது எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? குடும்ப தலைவர்களுக்கு காசு கொடுக்க முடியல, 1000 ரூபா கொடுக்கறேன்னு நீங்க, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நிதி வலிமை இல்ல, அவ்வளவு பொருளாதார பெருக்கம் இல்ல, நிதி ஆதாரம் இல்ல, அதனால கொடுக்க முடியல நீங்க. இதுக்கு எப்படி 696 கோடி இதுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு? யாரு கேட்டா எங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு, நாங்க படிக்க போறோம், எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு இல்ல, அந்த கல்வியின் தரத்தை உயர்த்தி அதை இலவசமா கொடுங்க. அதுக்கு நாங்க பணம் கட்டி படிக்கிறோம், இந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா? ஒரு சிலிண்டர் சொல்லுங்க, ஒரு சிலிண்டர் இன்னும் 150 ரூபா குறையுது. அப்புறம் நிறுத்துற கல்லூரியில சேர்ந்த பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க, அப்ப எப்படி சேர்ந்தோம்? 1000 ரூபாய் வச்சு எந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கலாம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க, 1000 ரூபாய் வச்சு எந்த கல்லூரியில படிக்கலாம்? அவரே சொல்றாருல திராவிட ஆட்சின்னு சொல்லிருக்கணும்ல, சொல்லுங்க, அப்படி சொல்லிருக்கணும்ல. திராவிட மாடல், மாடல் எப்பவுமே விளம்பரம் தாங்க பண்ணுவோம். மாடல் இப்ப ஷாருக் கானோ சல்மான் கானோ ஐஸ்வர்யா ராயோ ஒரு நடிகையோ யாரு வந்தாலும் மாடல். இப்ப டோனி எல்லாம் வர்றாருன்னா டோனி வந்து நடிக்கிற மாடல், அவர் மாடல்னா விளம்பரம் தான் செய்வார். அப்ப விளம்பரம் தான் பல 100 கோடிகளை கொட்டி விளம்பரம் தான் படுத்தி போறாங்க. ஒழிய ஆட்சி எங்க நடக்குது சார்? இந்த ராகுல் காந்தியோட தேசிய ஒற்றுமை யாத்திரா 50 வருஷமா ஆண்டு ஏற்படுத்த முடியாத ஒற்றுமைய ஒருத்தர் 5 மாசத்துக்கு நடந்து ஏற்படுத்த போறாரா? இதெல்லாம் உங்களுக்கே வேடிக்கை இல்லையா? காலையில 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம் நடைபயிற்சி, இதுல என்ன தேச ஒற்றுமை வரும், என்ன தேச ஒற்றுமை வரும் சொல்லுங்க. அதுக்கு ராகுல் காந்தி எதிரி இல்ல, நாங்கெல்லாம் மோடி எதிர்க்கலையா? கால பூ போட்டு வணங்கிட்டா இருக்கும். அதெல்லாம் இல்ல, மோடி எதிர்க்க ஆளு வேணும், அதுக்கு ராகுல் காந்தி ஆளு இல்ல. அடுத்த பிரதமர் தமிழன் தானா? அடுத்த பிரதமர் தமிழன் தானா சார்? சொல்றத பார்த்தா ராகுல் காந்தி அடுத்த மோடி, மன்னிக்கவும், அடுத்த பிரதமர் தமிழர் கூட்டணி.